اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل من لا شيء سهلا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. بكرية سهولة الخلاء. السلام عليكم ورحمة الله وبركاته. ना योचिका ट्यूशन क्लासो सहुपी आना चिन्ह विषय कोलंगी ना पेस कारण காலம் அப்படியே போய் இருக்கு நம்ம லைஃப்ல அத தாக்கங்கள் இருக்காது. நான் இன்னைக்கு மகா சபா அல்ல செய்யறது ஜஸ்ட் நீங்க எல்லாரும் கலைக்கணும்ன்றத நான் ஃபீலிங் நான் உட்பட இந்த இடத்துல எங்க இருக்குன்றத புரிஞ்சிட்டு இந்த கலை குடு வரணும். சார்களே நான் கேள்வி கேட்கல நான் ஒரு தர பீப்பிங் சொல்லிட்டு வந்தா நல்ல நன்றி. எங்கட வாழ்க்கையில குர்ஆன் இவரே கனவர் போனவர் கூட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு தெரிஞ்சுக்கிறாரு டைம் போகிறது ஒன்றும் பார்க்குற ஒருத்தரும் இல்லை. அவரே குர்ஆன் எடுத்து பழமையாக அவர்த்த குர்ஆன் வச்சு கொடுக்குறார்கள். அந்த குர்ஆன் எடுத்து அவர் ஓதி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் இவர் ஓதி கொண்டிருக்கிறத கொஞ்சம் சத்தம் லேசாக கேட்டு அந்த வீட்டில் இவர் பிள்ளைகள் ஓடி வெளியே வந்து நிச்சயம் ஆச்சரியமாக அந்த ஆளை பார்த்தீங்க उन्हीं ने मां पाक कर दिया तो वहाँ ना आम लोग ना कुरान उधर आए इन यार सुन रहे ना तो उनको जब आम लोग कुरान उधर आ गए आम लोग कुरान उधर आ गए तो सुन ले ना ना जब रहा ना तो जब दिख 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 खाने कौन है उनकी शॉप बोले ने आवार विषय के लेवल के तहत अंदर कर सब ले इसलिए ना वेला कुरान ला आम लोग कुरान उधर नहीं ले उनका मन खाली हो நிறைய குடும்பங்கள் இருக்கு ஆண்கள் குர்ஆன் ஓதுறாங்களா பார்த்தா குர்ஆன் ஓதுறது குறவு அவங்க சரியான பிஸி வெளியே போயிட்டு வந்தா அவங்க டயர் குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் சார் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்பேன் நான் உட்பட எல்லாரும் எந்த அளவுக்கு
இந்த குர்ஆனோட ஓதுதல் என்ற விஷயத்துல இருக்கு. அது நீங்க சொல்றீங்க சொல்றோம் கேட்காம சும்மா ரெண்டு மணி நேரம் கழிச்சு சும்மா யோசிச்சு கொள்வோம் எந்த அளவுக்கு தூரம் இருக்கும். எப்படி யாராவது சொல்லேனுமா? ஏனென்றால் இந்த விஷயம் இன்னைக்கு நாங்க அபூபக்கர் மஸ்ஜித்ல போன நேரம் அவர் குத்துபா இந்த இதை தலைமை அமைஞ்சிருந்துச்சு. அந்த குத்துபான டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் நான் இங்கே செய்ய போறது ஒன்று எனக்கு அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக கொண்டு வந்துச்சு. ஏனென்றால் நாங்கள் நிறைய கலைக்கிறோம், நிறைய பேசுகிறோம், எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சில நேரம் அல்லாஹ் தாலாட அருளால் எங்களை கையில் இருக்குது. நாங்கள் அதை விட்டு இறங்கி ஓடுறோம் சார்களே. அதனால தான் இந்த தலைப்பு இன்னைக்கு முக்கியமென்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே நான் இந்த தலைப்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த தலைப்புட சீரியஸ்னஸ்ஸை உங்களோட தலைப்பு வந்ததுக்காகத்தான் இது ஒரு இன்டராக்டிவ் செஷனாக அமைச்சுக்கொண்டு வருவோம். சார்ல கொஞ்சத்தின் முன்னு காட்டின அந்த வீடியோ கிளிப் எப்படியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தந்துச்சு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கல உங்களுக்கு எப்படி மனசில் வந்துச்சு? எவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டமான கற்பனைக்கும் அப்பால் உள்ள ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சின்னொரு துளி போல விளங்குற அந்த பூமியில ஒரு அற்பமான படைப்பாக இருக்கிற நாங்கள் சவுண்டே முழு பிரபஞ்சத்தை உலகத்தை புகழ்களை மிகப்பெரிய கோள்களை தரப்படுத்திருக்கிறார். கற்பனை தேவாது, இது கற்பனை கஷ்டமாயிருக்கு. அந்த மிகப்பெரிய கோள்ல ஒரு ஜெட்ல போன எவ்வளவு காலம் போகும், எத்தனை வருஷம் இருக்கும்? 1300 வருடங்கள் போனாதான் அந்த அளவு அடையலாம் அடையலாம் சொன்ன சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இப்படியான ஒரு பெரிய உலகத்தை அல்லாஹ் படைத்த ரஹ்மான் எப்படி இருப்பான்? வந்ததுதான் எங்களுக்கு தந்திருக்கிறான். அப்படியான அந்த குருவான் எங்களுக்கு தொடர்பு என்ன பார்ப்போம். சரி, நான் தலை கொண்டு தொடர்பு சொன்னால இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி நீங்க சொல்லுங்க சார்களே. இங்க நாங்க விளைக்குள்ள ஒரு பதவி கேட்கிறாங்க, நாங்கள் முடிஞ்சு வைக்கலாம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிற சூழல் தான் இருக்கு சார்களே. நாங்க இப்ப யோசிச்சு என்னன்னா, எங்களோட வாழ்க்கையில இந்த குர்ஆனுக்குரிய இடம் இல்லை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன் நீக்கி இந்த குர்ஆனோட மட்டும் பயன் நீக்க அந்த கருத்துல தெரியுமா? ஒன்றும் இல்லை. இந்த ஷைத்தான பிடியில நாங்க அளவு மாட்டி இருக்கிறோம். இப்ப நாங்க இந்த பின்னணியோட இப்ப எல்லாருக்கும் வளர்ந்து நான் இந்த தலைப்பை அவங்களோட கலைக்கிற முக்கியமான நோக்கம் இன்றைய இருந்து குர்ஆனுக்கும் என்னோ எனக்கும் உள்ள தொடர்பை நான் மிச்சம் கூடுதலாக வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு அதுக்கு எனக்கு வழிகாட்டணும். இந்த உரை, இந்த பேச்சு, இந்த டிஸ்கஷன், இந்த கிளாஸ் என்னோட வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும். இந்த நோக்கத்தோட நான் பேசுறேன், அந்த கவலையோட தான் நான் பேசுறேன். நெருங்கின உறவும் வரும். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த லிமிட்டேஷன் இருக்குது. சாதாரண ஆட்கள் இந்த கொஞ்சம் கூடாக்கள் அப்படி அப்படி போகும். ஒவ்வொருத்தருட அந்த பெரிய பரப்புக்கு அவங்க போகணும். அல்லாஹ் தஆலா அருளால் நாங்க எல்லாரும் அப்படி யோசிக்க ரெடி ஆயிடுவோமா இன்ஷா அல்லாஹ். ஹாய் சார்லே, இப்ப தலைப்பு தான் வார்த்தை. இதோட தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு கற்றல் வார்த்தையில ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில குர்ஆன், ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில குர்ஆன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில குர்ஆன் சொல்லுங்க, எதை நாங்க வெளியிடுவோம்? இதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் குர்ஆனை இந்த மக்கள் எப்படி புறக்கணிச்சுக்கிறாங்க என்று சொன்னதாக குர்ஆன் சொல்ற ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். எப்படி அந்த வசனம் அமைந்திருந்தால் நீங்க இதை கொள்ள தவிர நான் முக்கியத்துல இன்ஷா அல்லாஹ் யாரா இந்த கோவில்
اتخذوا هذا القرآن وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا القرآن إن سموهم فرقه سنكيدي رسول الله الله تعالى وحيك الله سوكرة இங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னா ஃபகர ரசூல் யா ரப் இந்த கௌமி தஹது ஹாத குர்ஆன மஹ்ஜூரா இந்த குர்ஆன் வசனம் இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா தூதர் இந்த சமூகத்தை பற்றி சொல்லுற ஒரு விஷயம் தான் குர்ஆனை புறக்கணிச்சிருக்காங்க சரிங்களா புறக்கணிக்கிறாங்க இந்த வகையில சொல்லி சொல்றாங்க அஞ்சு காரணங்கள் சொல்றாங்க அஞ்சு வகையான புறக்கணிப்பு எப்படி இல்ல உண்டு முதலாவது குர்ஆன கேட்கிறது இல்ல அதை ஈமான் கொள்றது இல்ல அதுக்கு காது கொடுக்கிறது இல்ல ஒன்று அத தெளிவா நான் சொன்னால் அதுக்குள்ள தான் இல்லையா குர்ஆன கேட்பதும் இல்ல ஈமான் கொள்வதும் இல்ல அதுக்கு காது கொடுப்பதும் இல்ல கேக்குறது சும்மா கேக்குறது குர்ஆன கேக்குறது சும்மா லிசன் பண்றது இல்ல ஈமான் கொள்றது இல்ல அதான் அந்த சிந்தனையோடு கேட்பதும் கிடையாது அப்ப குர்ஆன கேக்குறது பெரிய விஷயம் லிசனிங் டு தி குர்ஆன் அப்ப குர்ஆன கேக்குறது இல்ல காது கொடுக்குறது இல்ல ஈமான் கொள்றது இல்ல இது முதலாவது பாருங்க குர்ஆன புறக்கணிச்சிக்கோடா அது தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது அமைதியோம் சரியா 10 மினிட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் நான் குர்ஆன கேக்குறேன் டெய்லி கேக்குறேன் இந்த சொல்றாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேர் கேட்கும் சரி ஏன் கேட்கணும் என்று சொன்னா அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இல்ல குர்ஆன கேட்காம இருக்கிறோம் சரியா நீங்க விளங்கிக்கொள்ளணும் இந்த விஷயம் அல்ல குர்ஆன லிசன் பண்றதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைன்னா குர்ஆன நான் புறக்கணிக்கிறேன் புறக்கணிக்கிறேன் குர்ஆன் சொல்ற மாதிரி செயல்படாம இருக்கிறது குர்ஆன் சொல்றது போல செயல்படாம இருக்கிறது குர்ஆன் படி வேலை செய்யாம இருக்கிறது குர்ஆன் எதை சொல்லுதோ அதை கேட்ப நான் செயல்படுறது கிடையாது உதாரணம் உங்களோட குடும்பத்துக்கு கொடுமையே எழுதுங்க எங்களோட குடும்பத்துல எத்தனையோ பேர் தொழாமிக்கிறாங்க குடும்பத்துல அதை நிகழ்த்தி பொறுப்பாக இருக்கிறவர்களாக இருக்கலாம் சூழலாக நாங்கள் உங்களை பற்றி கேட்போம் உதாரணம் ஒன்று இது போல குர்ஆன் எத்தனையோ சட்டங்கள் வரும் குர்ஆன் சொல்றத நாங்கள் செய்கிறோம் இல்லை என்றால் குர்ஆனை புறக்கணிச்சிக்கிறோம் அதுதான் கரெக்ட்
அது எப்படி உள்ளத்துல நோய்களுக்கு காரணமா உள்ளத்துல நிஃபாக் தலமை உள்ளத்துல ஷிர்க் ஆகப்பெரிய பிரச்சனை ரியா மோஸ்டரி அது போல நிறைய உள்ள உள்ளத்து நோய்கள் இருக்கு உள்ளத்துல இருக்கிற உள்ளத்து நோய்கள் ஆகப்பெரிய நோய்கள் முழு துனியா உள்ளத்துல இருக்கிற பச்சு இப்படி நிறைய உள நோய்களுக்கு இந்த குர்ஆன் மூலம் தான் எங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் இருக்கோம் குர்ஆன் ஓதுறது மூலமாக அதை சிந்திக்கிறது மூலமாக அதுக்கு விஷயங்களை உள்ளத்துல எடுக்கிறது மூலமாக உள்ளத்துல ஒரு சேஞ்ச் உண்டு வரும் அது ட்ரீட்மெண்டாக தான் அமையும் அப்ப இது இந்த ஐந்து வகையாக ஐந்து விஷயங்கள் தான் குர்ஆனை நாங்கள் अड़याल குர்ஆன் சொல்ற மாதிரி வாழ்றோமா குர்ஆன் கருத்துகளை நாங்க வாழ்றோம் அங்க லைஃப் எடிக்கலாம் இது எப்படி நீங்க யோசிக்கிறீங்க முக்கியமான விஷயம் இது ஆக பெரிய தடையா இருக்குது என்னது குர்ஆன் என்ன சொல்றதுன்னு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணு எதை பசை குர்ஆன் படி அமல் படுத்துறதா செய்யறது என்னது ஒரு பிரச்சனை வருது मुख्यमान குர்ஆன் தஜ்வீத் பண்றது ஓதுறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்காக முயற்சி செய்யறது எடுக்கிறது குர்ஆன் சொல்ற விஷயம் என்னத்தை குர்ஆன் என்ன எதிர்பார்க்குதுன்னு விளங்கினாத்தான் செய்ய அதை விளங்கினாத்தான் சிந்திக்க அப்ப சிந்திச்சு விளங்குறதுக்கு ஆக முக்கியமான ஒரு பகுதிக்கு எங்கட பக்கத்துல பக்கத்தால செய்ய வேண்டிய ஒரு விதியப்ப குர்ஆன் விளங்குறதுக்கான முயற்சி இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன் अवसमिकल இச்சம் நிறைய கஷ்டப்பட்டு நியாயமான முழு கம்ப்ளீட்டா குர்ஆன கருத்தை பார்த்துட்டு எடுத்தப்ப சக்சஸ் ஆகிறது பரவாயில்ல நான் சொல்ல வரேன்னா சில முறைஸ் நாங்கள் எடுக்கணும் அவர் கேள்வி இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நீ யோசிங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குறிப்பிட்ட காலத்துல இதை முடிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரோட நான் செய்வேன் நான் 50 நிமிஷம் முடிப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது நான் பேரை சொல்ல விரும்பல ஒரு இண்டிவிஜுவல் எந்த சோர்ஸும் இல்ல அவங்க படிக்கிறது படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சாலும் சாத்தியம் இல்லாத நிலையில ஒரு ஆள் குர்ஆனோட உறவுல இன்னைக்கு 50 ஜூஸ் முடிச்சு அதுக்கு பிறகுல 4-5 ஜூஸ்வை பாடமாக்கி தர்ஜுமாவை படிச்சு அந்த லெவலுக்கு வந்திருக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் எனவே யாரும் ஏலான்னு சொல்ல இயலாது தாராளமாக ஒரு ஷேக் அப்துல்சலாம் காலின் சொல்றது இருக்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு அவர்
அவர்த்த கொஞ்சம் பேர் நாலஞ்சு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. வயசு போன லேடிஸ் 45, 50, 60 வயசு போன லேடிஸ் அவங்க உட்கார்ந்து குரான படிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்காங்க. முதலாவது ஸ்டெப் ஹெஃபுல் பிளஸ் அந்த ஹெஃபுல் தான் நம்ம ஆரம்பிட்டாங்க. அவங்க செய்கிறாங்க தஜ்வீத் முறைப்படி குரானை படித்து ஹெஃபுல் செய்ய தொடங்குறாங்க. மிக வேகமாக 50 ஜுஸ் முடித்தாங்க. அதுக்கு அடுத்து ஜுஸ் முடித்தாங்க. அப்படியே முடித்து 60 வயசுல ஒரு லேடி 18 ஜுஸும் முடிச்சிருக்காங்க. நிறைய பேர் முடிச்சுக்கிறாங்க. நான் சொல்ல வரேன்னா மிக குறுகிய காலத்தில் சிலர் தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணி அப்படி முடிச்சுக்கிறாங்க. சாரி நான் இங்கே சொல்ல வரேன்னாண்டா இதில் எல்லாம் இருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய எல்லாம் தேவையில்லை. ஃபேமிலிக்கெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். உட்கார்ந்து ஒரு டைம் கொண்ட போட்டு நான் குருவான படிக்கணும். ஒவ்வொரு ஃபேமிலியும் அப்படி யோசிக்கிறதா இங்கே இருக்கிறார்கள். நான் அழகாக அதை கொண்டு போய்க்கிறேன். அஜித்துக்கு பிறகு குரான் ஓதுறது அந்த விஷயங்களை விலகி கொண்டு போகிறதுக்கு ஒரு சட்ட திருப்பி உண்டா அது எப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க என்றால் ஃபேமிலியோடு சேர்ந்து படிக்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில் படிக்கலாம் என்றால் அதை அடைமுறை செஞ்சிடும். எப்படி யோசிப்போமா? சரி சொல்லிக்கொள்ள அவங்க சொல்றாங்க இமாம் இப்னு குர்ஆனோடு தொடர்பு கொண்டதுன்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இமாம் இப்னு கையில் கொடுக்கிற விஷயம் குர்ஆனோட நான் தொடர்பு கொண்ட நேரம் அதை அணுகுகிற நேரம் அப்ரோச் பண்ற நேரம் எங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கணும். எப்படி நான் குர்ஆன் அணுக போறேன்? இது பல வகையாக இதை உபத்திரம் சொல்லுவாங்க. ஏன் இமாம் இப்னு கையில ஒரு கருத்தை அவங்க சொல்றேன். சொல்றாங்க முதலாவது குர்ஆன் அணுக போற நேரம் என்ன செய்யணும் என்றால் உலகத்தில் இருந்து எங்க உள்ளத்தை எடுத்து மறுமையில கொண்டு வைக்கணும். விளங்குது அந்த மொழி? உலகத்தில் இருந்து மறுமையில வைக்கணும். வேண்டாம், உலகத்தில் இருந்து எங்க எல்லா திங்கிங்குமே எங்க சிந்தனை எல்லாம் எடுத்துட்டு மறுமையில அந்த மறுமையை நோக்கமாக அந்த குர்ஆன் இருக்கிறதான தாய்நாட்டில் இருந்து மறுமை என்ற தாய்நாட்டில் போது அதை உள்ளத்தை வாழ வைக்கும். எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இந்த குர்ஆனோட அப்படி பார்க்க இல்லாத அதாவது உள்ள முதலாவது அங்க போகணும், மறுமைக்கு போகணும். மறுமையில நின்று கொண்டுதான் கருத்துகள்ல செலுத்தும் மறுமையில் இருக்குது. குர்ஆன் சொல்ற அந்த கருத்துக்களோட உள்ளம் ஒன்றி போய் இருக்குது. கருத்துக்கள்ல இருக்கணும். இந்த ரெண்டாவது விஷயம். மூன்றாவது அந்த கருத்தை விளங்கி சிந்திக்கணும். கருத்துகள் ஆழமாக கருத்தை விளங்கி சிந்திக்கணும். ஒரே வசனமாக போட்டாலும் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு விளக்குற மாதிரி அதை எழுதிக்கணும்.
அது வித்தியாசமான உலகத்தை எனக்கு காட்டும். வித்தியாசமான உலகம் எனக்கு வரும். அது ஒரு இன்பமயமான உலகமாய் அல்லாஹ் தஆலாவோட நெருங்கி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. சகோதரரே ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் தராதரம் பற்றி எனக்கு உறுதிப்படுத்திக்கொள்ள கிடைக்கல. அந்த இடத்துல போகிற ஞாபகம் வறுமை அல்லாஹ் தஆலா கண்டு மனிதர்களுக்கு நரகம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கார். நரகத்துக்கு தீர்ப்பளிச்ச உடனே அது ஒரு ஆள் என்ன செய்வாரு, வேகமாக நரகத்தை நோக்கி ஓடுவார். சரியா, நரகத்தில் இப்போ சொன்ன உடனே இவரு நரகத்தை நோக்கி வேகமாக ஓடுவார். இன்னும் ஒரு ஆள் மத்தால் என்ன செய்யறாரு, கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்து இடறி இடறி இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குறாரு. திரும்பி திரும்பி அல்லாஹ் தஆலா பார்க்குறாரு, இப்படி போறாரு, நரகத்துக்கு போறாரு. ஆனா கிடக்கிட திரும்பி பார்க்குறாரு, கொஞ்சம் தடை மாறி கஷ்டப்பட்டு பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு, போறாரு. தெரியாது அல்லாஹ் தஆலா வேற விமர்சனம்னா அந்த ரெண்டு மனுஷன் கூப்பிடுவாங்க, உனக்கு நரகம் திரும்பி போறேன் சார், நீயே அவசரமா ஓடி போனுஷன் சொல்லுவாங்க. வாழ்ந்த நேரம் நான் கட்டுப்படல, உனக்கு வழிபடலை, நீ சொன்ன கட்டளைகள்லாம் நேற்று நடக்கல, நான் இப்போ ஆவது நீ சொல்ற இந்த கட்டளைய உடனடியாக நிறைவேற்றணும், நீ சொன்னாய் என்பதற்காக உடனடியாக அவசரமா செய்யணும்னு ஓடி போறேன் யாருலாம் கஷ்டப்படுறோம் அன்புக்கு நிகராக வேற எதை நாங்கள் விவகாரம் காணும். அடுத்த மனுஷர் சொல்வாங்க, யாரெல்லாம் ஏன் அந்த மனுஷனுக்கு ஏன் நீ திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் என் மீது போகின்றாங்க, ஆனால் உன் கருத்து மிகவும் பெரிய, சில நேரம் நீ திரும்பி வாடு கூப்பிட மாட்டாயா என்று நான் திரும்பி பார்த்து பார்த்து போன யாவலாம் சொல்லி அந்த மனுஷன் சொன்னாங்க. நல்லா இருக்காரா, உன்னையும் நான் நினைச்சேன், என்னுடைய கோபத்தை விடையுடைய மிகச்சு விட்டது என்று அந்த மனுஷன் சொற்கள் போட்டு சவர்களுக்கு நாங்கள் விலை கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை செய்யறது எங்களுக்கு நேரம் கஷ்டமாகி வளர்ந்து சைத்தானங்களை அப்படியான ஒரு ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தி எங்களை வழிபடுத்தி கொண்டு வரும். ஆனால் எப்ப நாங்க அல்லாஹ்வோட அதே இந்த வார்த்தையை கேட்டுட்டு உடனடியா பிராக்டிஸ் பண்ண போறோம், யா அல்லாஹ் நீ சொல்லியிருக்கிறாய் இதோ நான் பிராக்டிஸ் பண்றேன், உடனே அந்த ஃபீலிங் ஒரு இறங்கிருந்தா அது வித்தியாசமான வார்த்தை, நிம்மதியான வார்த்தை. நாங்கள் இங்க பாக்குறோம் என்னென்னா அல்லாஹ் தஆலாவோட வசனங்களை பார்க்குற நேரம், படிக்கிற நேரம், குரான் தொடர்புடைய நேரம் உடனடியா பிராக்டிஸ் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ளும். எல்லாம் சொன்னாததுக்காக உடனடியா எங்களை முழு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ற ஒரு ஏற்பாடு நான் செய்யணும். அதான் நாங்க இங்க பார்க்கிறோம், இங்க பிராக்டிஸுக்கு உரியதாக தான் நாங்க உருவாக்கலாம். இந்த விஷயத்தை இப்ப நடந்திருக்கோம். இன்னும் ஒரு பகுதி என்ன கண்டிஷன்
அடுத்தது குர்ஆன் இந்த பயணம் சொன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் தான் பயம் அல்லாஹ்வுக்கு பயம் இந்த தன்மை வந்தா மட்டும்தான் அவன் அந்த குர்ஆன் ஹதீஸ் எக்ஸாம் வருது சொன்னா மட்டும்தான் ஃபுல்லா படிப்போம் எக்ஸாம் ஃபெயில் இருந்தா வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இழந்து போவேன் இந்த பயம் இருந்தா தான் எக்ஸாம் நல்லா ரெடியா இருக்கும் அது மாதிரி வாழ்க்கைன்ற ஒன்றுக்கும் இந்த வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துடும் அந்த பய உறவுனா மட்டும்தான் அல்லாஹ் தான் அங்கே கண்டிச்சிருவான் குர்ஆனோட உள்ள உறவு நான் குர்ஆன் சொல்கிற மாதிரி வாழலாட்டி இந்த வாழ்க்கை நாசமாக போயிடும் என்ற நிலை அவங்க அந்த அச்சல் உறவினா மட்டும்தான் குர்ஆன் எடுத்து வரும் சவுதில் கடைசியாக அந்த குர்ஆன் வசனம் திருப்பி ஞாபகம் கொடுக்குறேன் என்னோட வாழ்க்கையோட பிரச்சனைகள் தீவிரம்டா நிம்மதியாக வாழணுண்டா மௌத்தான வரைக்கும் அல்லாட அறக்குறைகள் தொடர்ந்து அனுப்பிட்டு வருகின்றா நான் செய்ய வேண்டிய வேலை இந்த குர்ஆன ஊருள்ள உறவாக எப்படி அதிகரிக்கணுன்றதுக்கான சில அடிப்படைகளை தான் நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் காலங்களில் இந்த உருக்கமாக நாங்கள் இந்த குர்ஆன நோக்கிறதுக்கான ஸ்டெப்ஸில் நான் எடுப்போம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்வரைக்கும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته